செஞ்சு ஏந்திரிங்க, போய் காஃபி போடுங்க. நான் என்ன இந்த வீட்டுல வேலையா செய்யறேன்? வேலை பாக்குறவங்க தான் காஃபி போடணும்ன்றது கிடையாது. பெத்த தாய்க்கு புள்ள காஃபி போட்டு குடுக்கறதுல ஒண்ணு தப்பே கிடையாது. செஞ்சு தொலைக்கிற கொஞ்சம் காலை நீவி விடுறா. ஹலோ மாப்ள, எங்கிருந்தியா பேசுற? நீ எந்த கேள்வியும் கேட்காத முதல்ல கிளம்பி ஒரு டாக்ஸியை பிடிச்சி அசோக் வீட்டுக்கு நேரா வர. அசோக் வீட்டுக்கா? ஏய், உன்னை போலீஸ் தானே பிடிச்சிட்டு போச்சு, நீ ஜெயில இருப்பேன்னு நினைச்சே நானே. யோ, அறிவு கட்டத்தனமா பேசாத, நான் சொல்றத கேளு. முதல்ல டாக்ஸியை பிடிச்சி நீங்க கிளம்பி வா, புரியுதா? மத்ததெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். ஓகே, இது பாரு, நீ நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் மாப்ள, என்னைக்கு நீ இந்த ஸ்வேதா ப்ராஜெக்ட் கையில எடுத்தியோ அன்னிலிருந்து நீ நிம்மதியா இல்ல, நானும் நிம்மதியா இல்ல. யோ, புரியுதுல? அதுக்குதான் நான் உன்ன உடனே கிளம்பி வர சொல்றேன். முதல்ல கிளம்பி வர வழியா பாரு. சும்மா நீயா? வா 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 வா, வாட் எ பிளான் சார். மாப்ள, எங்க கிளம்புறாப்ள? ஏன் சார், ஒரு ஹெல்ப்புக்காக தான் இந்த வீட்டில் இருக்க சொல்லணும். உன்ன ஏதோ நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இப்படி தவிக்கிற? இந்த பாரு, என்னோட பிரச்சனை உனக்கு தெரியாது. நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன், ஆளை விடு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இங்கே யார் உன்னை என்ன பண்ணுறாங்க? நாங்கள் அசோக் தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் உன்னை இங்கே இருக்க சொல்லியிருக்கோம். அதுக்கு உன்னால் பொறுத்துக்க முடியாதோ? முடியாது. புரிஞ்சுக்கிறாக்கி, நீ வெளியில் போனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி பூனை எங்க கஸ்டடியில தான் இருக்கா. அவ வாக்குமூலம் இல்லாம உன்னால போலீஸ் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. இதத்தான் வித்யாவும் சொல்றா. இப்ப நான் சொல்றேன், பூனம் போய் போலீஸ்ல சொன்னாலும் சரி, இல்ல போலீஸ் யாரோ சொல்லி நேரா என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஏன்னா ஜெயில எனக்கு பழக்கப்பட்ட இடம் தான். இருக்கணும்னு நினைச்சா நான் இருப்பேன், தப்பிக்கணும்னு நினைச்சா அப்படியே ஜூட்டு விட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இந்த இடத்துல பழக்கமே இல்லாம பிடிக்காத ஒரு இடத்துல என்னால இருக்கவே முடியாது, புரியுதா? ஆல்ரைட் ராக்கி, எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இல்ல, நானும் சொல்லி பார்த்துட்டேன், அதை நீ புரிஞ்சுக்கல. ஓகே, நான் உன் மெத்தட் எடுக்க வர்றேன். உனக்கு இங்கே அசோகா நடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீ பணம் தெரியா? இத என்ன நம்ப சொல்றியா? நான் சொன்னா சொன்னதை நிச்சயமா செய்வேன். உனக்கு எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு. சரி, ஒரு 5 லட்சம். ஏன் சிரிக்கிற? இல்ல, நீ வித்யாட்ட பேசிட்டு இருந்தப்போ உன்னை அசோகோட அண்ணன்னு சொன்னாங்க. வித்யாட தாத்தாவுக்கு குத்து மதிப்பா கணக்கு போட்டாலும் 200 கோடி தேரும். அந்த சொத்தை உனக்கு அசோக்கும் சரி பதிய பிரிச்சு பங்கு போட்டாலும் உனக்கு சுமார் 100 கோடி ரூபாய் தேரும். 100 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனி கேவலம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்குமானு கேக்குறியே, அதை நினைச்சு சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? கொஞ்சம் அடங்குறியா? இங்க இருக்கிற மூஞ்சிங்க எல்லாத்தையும் பார்த்தேன்னு வச்சுக்கிய, 200 கோடி ரூபாய்க்கெல்லாம் ஒர்த்தே இல்ல. அதிகபட்சம் ஒரு 2000 ரூபாய் உங்க பேங்க்ல இருக்கிறதே அதிகம் தான். ரொம்ப தெரியுமா உனக்கு? எனக்கு ரொம்ப தெரியாட்டியும் ஓரளவுக்காக தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வீடு அந்த கிழவனுக்கு சொந்த வீடு கிடையாது, ஏதோ லீஸுக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்கான். சோ வீடே இல்லாத ஒரு கிழவனுக்கு போய் 200 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்கிற உன்னுடைய கற்பனைக்கு அளவே இல்லையா? இங்க பாருக்கு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. சரி, எனிவே நீ கேட்ட 5 லட்சம் நான் தர்றேன், எனக்கு 3 நாள் டைம் கொடு. இந்த 3 நாள் மட்டும் அசோக் நடிச்சினா அதுக்குள்ள எப்படியாவது அசோக்கா பத்தி நாங்க கூட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் ஓஸ்டா என்னமோ பண்ணி எப்படியே கெட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். அதெல்லாம் ஓகேதான். அந்த 5 லட்சம் ரூபாய் எப்ப தருவ?
பணத்தை கொடுத்துதான் உன வழி அனுப்பி வைப்ப. நீ கவலைப்படாம நிம்மதியா இரு. ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் 3 டேஸ். அந்த 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த ராக்கி அசோகா நடிக்க மாட்டான், போயிட்டே இருப்பான். சரி. ₹5 லட்சம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? மேக்ஸிமம் 3 டேஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்ட்டி தான். யாரு? ஏய் மாப்பே, மாம்சே உள்ள வா. மாப்ள நீ இங்க இருக்க? யோ அதான் நான் சொன்னேனே ஐயா. அப்புறம் என்ன மாப்ள? பெரிய பணக்கார வீடு தான் பிடிச்சிருக்கேன். யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, லீஸு கெடுத்த வீடு தான். தேவையில்லாம நீயே எதுவும் கற்பனை பண்ணிக்காத. ரைட்டு வீடு இந்த பாரு. நீ சொன்ன மாதிரி டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துட்டேன், கிளம்புறியா இல்லை டைம் ஆகுமா? மாம்சு பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், நாம ஒரு 3 நாள் கழிச்சு போலாம். 3 நாளா? டே மாப்ள 3 நாள் டாக்ஸி எல்லாம் வெயிட்டிங்ல போட முடியாது. லூஸு போயில, அதை கட் பண்ணி அனுப்பி விடுவியா? நான் அதுக்கு சொல்ல, 3 நாள் நாம இங்க இருந்தோம்னா 5 லட்சம் ரூபா கிடைக்கும். அதை நம்ம வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். 5 லட்சமா? நீங்க செஞ்ச உதவி என்னால மறக்கவே முடியாது. உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணுமே. ஆனா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. என்ன செய்யலாம்? ஐயோ மாமா, நீங்க எது குறுக்க பேசாதீங்க. நீங்க 3 நாளைக்கு ஹோட்டல்ல தங்கினா அசிங்க மாமா. 3 நாள் நீங்க இங்கே தான் தங்குறீங்க சரியா? அசோக் யார் இவரு? வாங்க தாத்தா. இவரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தாத்தா. ஓஹோ, எங்க வச்சு பழக்கம்? ஐயோ தாத்தா, நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா மறந்தே போயிட்டேன். பாருங்க, அந்த பூனத்தை கண்டுபிடிச்சோம்ல, அந்த ப்ராசஸ்ல எனக்கும் வித்யாவுக்கும் இவர் தான் உதவியா இருந்தாரு. அந்த பொண்ணு எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறப்ப இவர் உயிரை கொடுத்து காப்பாத்தினா இருந்தாதா? ஓஹோ அப்படியா, பெரிய மனசு சார் உங்களுக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். என் பேரன் இந்த அளவுக்கு நெகிழ்ந்து போய் உங்களை பத்தி சொல்றான்னா நிச்சயமா நான் உங்களை வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப முடியாது. என்ன செய்யலாம்? அது வந்து உங்க மனசுக்கு தோண விதமா என்ன வேணாலும் செய்யலாம். ஏற்கனவே உங்களுக்கு பரந்த மனசு, எப்படியும் 100-200 ஏக்கர் சைஸ் உங்க மனசு விரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 1/2 ஏக்கரோ இல்ல 3/4 ஏக்கரோ அதெல்லாம் எதுக்கு தாத்தா? நீ சும்மாறா, எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு அவரு. அசோக், நம்மளோட கிரானைட் பிசினஸ்ல இந்த வருஷம் நமக்கு வந்து லாபம். மொத செலவு நல்ல செலவா இருக்கணுமே நினைச்சுக்கிட்டே வந்தேன். நல்ல வேலை, நல்ல மனுஷனுக்கு செலவு பண்றமே சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறேன்ப்பா. இந்த ஐயா, உங்களுக்கு உண்மையில தங்கமான மனசு மாப்ள. என்னால நம்பவே முடியல மாப்ள, உன் தாத்தா உண்மையாவே கடையேழு வள்ளலோட கசின் பிரதராவா தான் இருக்கணும். மாம்ச ஒரு நிமிஷம் தாத்தா, புடிங்க பணம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்சல்ட்டா ஃபீல் பண்ணுவார் தாத்தா. அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. ஐயோ தாத்தா, அவர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரு நீங்க குடுக்கற காசை வாங்கி வச்சுப்பாரு, ஆனா அதுல இருந்து ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாரு. என்னப்பா சொல்ற நீ, இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? என்னால நம்பவே முடியலப்பா. அவரு உங்ககிட்ட எதிர்பார்க்கறதே வேற தாத்தா. என்ன சொல்லுப்பா, நீ ஏன் இவ்வளவு தயங்குற? ஒரு வேலையை அந்த பக்கம் வந்தாராம், ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல்ல 3 நாளைக்கு தங்குறதுக்கு ரூம் போட்டு தர சொல்றாரு. சேச்சா, கடல் மாதிரி நம்ம வீடு இருக்கிறப்ப ஹோட்டல்லாம் இதுக்கு? நீங்க இங்கேயே தங்கிக்கங்க தாத்தா. அதான் தாத்தா நானும் சொன்னேன், அவரு இங்கேயே ஒரு 3 நாள் தங்கி வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போலான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க தாத்தா. நான் மாடிக்கு போயிட்டு கெஸ்ட் ரூம் காட்டிட்டு வரேன். சரி, நன்றிங்க. உனக்கு இருக்கு அசோக் தாத்தா.
இதோ உள்ள ரூம்ல வச்சிருப்பா. சரி தாத்தா. மாம் சார், நீங்க தாத்தா கூட பேசிட்டு இருங்க, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன இருக்கட்டும், ஏன் இவ்வளவு ஷை டைப்பா இருக்கிறீங்க நீங்க? இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உட்காருங்க. அப்புறம் சென்னையில இருந்து என்ன வேலையா இங்க வந்திருக்கீங்க? ஐயா, இந்த கோவில் எல்லாம் பார்த்து தேவர் தரிசனம் பண்ணிட்டு போலாம்னு வந்தாயே. அப்படிங்களா, ரொம்ப நல்ல விஷயம். எப்படி ஒரு 50ல இருந்து 60 தேரும் போல இருக்க? இது மொத்தமா ஆட்டை போட்டுடலாமா, இல்ல 50-50 ஷேர் பண்ணிக்கலாமான்னு அப்புறமா யோசிக்கலாம். வெற்றி, பரவாயில்லடா வெற்றி, நீ பணக்கார இடம்னு சொல்லும் போதெல்லாம் என்னோட ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆயிட்டே இருந்தது. ஆனா அந்த கிழவன் இந்த சூட் கேஸை கொண்டு வந்ததை பார்த்ததும் ஐயோ, எப்படி வார்த்தையால சொல்றது? முதல்ல இதை சேஃப்டி பண்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அசோக், இந்த கிழவிய முதல்ல போட்டு தள்ளணும். என்ன சித்தி, கொஞ்சம் இங்க வாப்பா. இத வந்துட்டேன். எப்படிமா இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு மாமா. அவன் கைக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். கரெக்ட்டா சொன்னமா, இன்னைக்கு போடணும் தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். போட்டு விட்டுருமா? வாடா உட்கார். உட்காரா, கை காட்ட. சித்தி, என்ன திடீர்னு? உனக்கு ஞாபகம் இல்லையா, இன்னைக்கு உனக்கு நட்சத்திர பர்த்டேடா. என்னடா அப்படி பாக்குற? உன் சித்தி வாழ்க்கையில எதை வேணும்னாலும் மறப்பா, உன் பிறந்த நாளை மட்டும் மறக்கவே மாட்டான். வழக்கமா எப்பவும் அவதான் கடைக்கு போய் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவா. இந்த வருஷம் அவளால முடியாம போனதுனால என்ன அனுப்பிச்சா? உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? புடிச்சிருக்குன்னு வேற தனியா கேக்கணுமா? முகத்தை பார்த்தாலே தெரியலையா மாமா? ரொம்ப தேங்க்ஸ் சிதி. ஏண்டா வித்யா ஃபோன் பண்ணாளா? இல்ல, வித்யா பாத்தியா, உன் பிறந்த நாள் அதுவுமா, அவளால உன்னை பார்க்க கூட வர முடியல. அப்படி ஏமா நினைக்கிற? அவ போயிருக்கிறது இவனுக்காக தானே. பத்தாக்குறைக்கு அவ அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அவங்கள வேற போய் பார்த்துட்டு வரேன்னு ஃபோன் வேற பண்ணா. ஆமா தாத்தா, எனக்கு கூட ஃபோன் பண்ணா. ஏண்டா, எப்போதான் இந்த பிரச்சனை தீரும்? வித்யா எப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போறா? சீக்கிரம் வந்துருவா சித்தி, மேபி 1 or 2 days, மிஞ்சி போனா ஒரு 3 நாள், அதுக்குள்ள வந்துருவா. அவளும் வந்துட்டான்னா பரவாயில்லன்னு நினைச்சேன். பரவாயில்ல மாமா, இவங்கிட்டயே முதல்ல சொல்லிடுங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கூடி பேசி அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். தாத்தா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா, வீடு ஒண்ணு விலைக்கு வருது, 2 கோடி ரூபாய் விலை சொல்றாங்க. நீயும் வித்யாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அத கையோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு தோணுச்சு. என்னது, 2 கோடியா? அவன் சொன்னது 2.5 கோடி. அப்படி இப்படின்னு பேரம் பேசி 2 கோடி ரூபாய்க்கு பேசியிருக்கேன். அட விலைய விடுப்பா, நாம என்ன காசு பணத்துக்காக பேசுறோம்? உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும் முதல்ல, அதான் முக்கியம். இன்னொரு விஷயம்டா, நீயும் வித்யாவும் சேர்ந்து ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பேசியிருந்தீங்கல்ல, அதுக்கு தனியா 10 கோடி ரூபாய் மாமா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நீயே சொல்ற,
அவளும் வந்துட்டாள்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் தானே பண்ண போறீங்க? அதான் இப்ப பணத்துக்கு முதல்ல ஏற்பாடு பண்ண. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இழுச்சுதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வித்யா வந்ததும் அவகிட்ட பேசு. எப்போ போய் வீட்டை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நாளை தள்ளி போடாம கையோட போய் முடிச்சிடலாம். சரியா? நீங்க சொன்னா எதுவா இருந்தாலும் சரி. நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போறேன். சித்தி, மறந்தே போயிட்ட பாருங்க. உங்களுக்கு கால் நீவிட சொன்னீங்கல்ல, முதல்ல காலை காட்டுங்க. இப்ப பரவாயில்லடா, நீ ஸ்ப்ரே அடிச்சு விட்டல, அப்பவே கொஞ்சம் சரியாயிடுச்சு. பாருங்க, இப்போதைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் திரும்ப மறுபடியும் வலிக்கும். காட்டுங்க. கேட்க மாட்டேங்கிறான். நான் புடிச்சு விட்டதான் உங்களுக்கு உடனே குணமாகும். என்னடா ஓ டேய் வெற்றி, நிஜமாவே நான் மன்னிச்சிடறேன். நீ சொன்னப்ப நான் நம்பல, ஆனா இப்பதான் தெரியுது உண்மையிலே இது பெரிய இடம். இதுக்கு மேலே நான் 5-10 அலாடணுமா இல்ல இங்கேயே செட்டில் ஆகணுமான்னு இம்மிடியட்டா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிடும். இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அசோக் இமிடியட்டா இடம் மாத்தியே ஆகணும். என்னாச்சுமா? அசோக் அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு வித்யா வந்து தேடிட்டு போயிருக்காங்க. எப்பமா? யார் சொன்னா உங்களுக்கு? அசோக் தான் சொன்னாரு. என்ன ஃபாலோ பண்ணி வந்ததா நீங்க சொன்னீங்களே, அப்பவே எனக்கு டவுட். நான் வேற அது தெரியாம வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்திட்டேன். நினைச்சமா, அவளை டைவர்ட் பண்ற விதமா தான் நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். இருந்தாலும் அவளுக்கு டவுட் இருக்கும் அங்கு, அதனாலதான் மறுநாள் அவ அங்க திரும்பவும் வந்திருக்கா. டேஞ்சர்மா, அவளை இனிமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாதுமா. எஸ் அங்கு, இவ்வளவுதான் அவளுக்கு அலோ பண்ண முடியும். இதுக்கு மேலேயே நம்ம இந்த ஊர்ல அசோக்க வச்சிட்டு இருந்தோம்னா வித்யாவால நமக்கு தான் ஆபத்து. இமீடியட்டா நீங்க பிளான் பண்ண மாதிரி அசோக்க கொல்லிமலை கூட்டிட்டு போறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. இன்னைக்கே இன்னைக்கே அது நடக்கணும். சரிமா, எப்ப வித்யா உங்களை மோப்பம் முடிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ இதுக்கு மேல அசோக்க இங்க வச்சிருக்கிறது ரொம்ப ரிஸ்க்குமா. நாம பிளான் பண்ண மாதிரி உடனே கொல்லிமலைக்கு கிளம்பிடலாமா? அசோக் கிடைச்சிருவாருமா, கவலைப்படாத. மம்மி, என்ன டின்னர்? என்ன கேள்வி இது? நைட்ல எப்பவும் சாப்பிடுற டிஃபன் தான். For a change, அடுத்த வாரம் 3 நான் வேற வெரைட்டி டின்னர் சாப்பிட போறேன். வேற வெரைட்டி டின்னரா? என்னமா சொல்ற? எஸ் டாடி, இங்க பாத்தீங்களா, கல்யாண பத்திரிக்கை. I'm going to Mumbai. மும்பைக்கா? என்ன திடீர்னு? அதான் சொல்றனே. யாருக்குமா கல்யாணம்? என் ஃப்ரெண்டுக்கு தான்ப்பா. 2 முன்னாடியே பத்திரிக்கை அனுப்பிட்டா, இப்ப டிக்கெட் கூட அனுப்பிட்டா. வித்யா, வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர? என்ன வேணும்னாலும் கேளு. எனக்கு ஒண்ணும் வேணாம் ஸ்வேதா. அவளுக்கு வேண்டியது இப்போ அசோக் மட்டும்தான். எப்படியாவது அசோக்க கண்டுபிடிச்சு தரேன்னு தான் நான் வித்யாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ கூட இருந்து உதவி செய்யறத விட்டுட்டு இப்படி திடீர்னு மும்பைக்கு போறேன்னு சொல்றியே. சாரிப்பா, ஷீலா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அது உங்களுக்கே தெரியும். அவ கல்யாணத்துக்கு எப்படி என்னால போகாம இருக்க முடியும்? அப்பா பரவாயில்ல, ஸ்வேதா போயிட்டு வரட்டும்பா. நீங்க தான் என் கூட இருக்கிறீங்கல்ல. அதுக்கு இல்லம்மா. அப்பா எதுக்கா இருந்தாலும் அவளை ஃப்ரீயா விடுங்க. நீ போயிட்டு வா ஸ்வேதா. தேங்க்யூ வித்யா. மம்மி, இப்போ எனக்கு டின்னர் வைங்க, ஒரு புடி பிடிக்கிறேன். சாப்பிடு வித்யா.
இவ காரணம் இல்லாம இப்ப திடீர்னு கிளம்பி போக மாட்டாளே, ஏதோ சரியில்லை. சின்னமா பிளான் பண்றா, சின்னவா இருக்கும். ஜமாலுதீன் உனக்கு எப்படி தெரியும்? யார் சார் அவரு? ஆசிப் கடை பிரியாணி ஓனருங்களா?